இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். சங்கீதம் 92:15. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், தே ஷால் ஸ்டில் பேர் ஃப்ரூட் இன் ஓல் ஏஜ், தே ஷால் பி ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ளாரிஷிங். சாம்ஸ் சாப்டர் 92:14. தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு வயது வரம்பு கிடையாது. பொதுவாக சற்று வயதாகிவிட்டால் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒதுங்கி விடுவது மனித இயல்பு. என்னால் முடியாது என்று சொல்லாமல் தேவனுக்காய் எல்லாம் முடியும் என்று நம்பி ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களால் மட்டுமே பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். வேதாகமத்தில் காலேபின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். 85 வயதுடைய அவர் அந்த வயதிலும் யுத்தத்திற்கு ஆயத்தமுள்ளவராகவே இருந்தார். யோசுவா தன்னுடைய முதிர் வயதிலும் கர்த்தரின் மேல் அவர் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை பின்வரும் வசனத்தில் காண முடியும். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்திவிடுவேன் என்றான். எப்பேற்பட்ட நம்பிக்கை என்று பார்த்தீர்களா? அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவிகளாக இருக்கிறார்கள். சீனாவில் தன்னுடைய மிஷினரி பணியை முடித்துவிட்டு திரும்பிய போது சுவிசேஷகர் பெஞ்சமினுக்கு 70 வயதானது. அதன் பிறகும் அவர் இடைவிடாமல் தேவனுக்காக உழைத்தார். தன்னுடைய 80வது வயதில் கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ள தீர்மானித்தார். கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டை வாங்கி அதை முழுவதுமாக வாசித்தும் முடித்தார். தன்னுடைய 90வது வயதில் வேதாகம கல்லூரிக்கு சென்று எபிரேய மொழியை கற்றுக்கொண்டார். தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை இடைவிடாமல் இயேசு கிறிஸ்துவிற்காக உழைத்தார். தேவனுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வயது ஏறிக்கொண்டு போவதை குறித்து ஒருபோதும் கவலைப்படாதிருங்கள். மாறாக உங்களுடைய முதிர்ந்த அனுபவங்கள் அநேகருக்கு சவாலாகவும் பிரயோஜனமாகவும் கர்த்தரிடம் வழி நடத்துவதாகவும் விளங்கட்டும். ஆமேன்.